உலகெங்கும் வேரூன்றி வாழும் எங்கள் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? யார் யாரெல்லாம் இந்த காணொளியை இத்தருணம் திறந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுக்கே தெரியாமல் இரண்டு அற்புதங்களை இவ்வேளையில் இப்போது பெற்றுவிட்டீர்கள். அந்த இரண்டு அற்புதங்கள் என்னவென்று உங்களால் கணிக்க முடிகின்றதா? முதல் அற்புதம், அது உங்களுடைய கண்கள். காலையில் எழுந்ததும் நீங்கள் செய்த முதல் வேலை உங்களுடைய கண்களை திறந்து உங்களை உயிர்ப்புடன் பார்த்தது. ஏனெனில் இப்பிரபஞ்சத்தில் பலருக்கு நேற்று இரவோடு துயில் எழும்பாமல் அவர்களுடைய வாழ்வு முடிவடைந்திருக்கலாம். அதனால் நாம் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது அற்புதம், இந்த காணொளியை இத்தருணத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. அதனால் நாம் தினமும் காலையில் எழுந்ததும் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். அவை, முதலாவதாக கிராட்டிடியூட், நன்றியுணர்வு. நான் முன்னரே கூறியது போல இப்பிரபஞ்சம் இத்தருணம் வரை அதன் அங்கமாக நம்மை இங்கு வாழ வைத்து கொண்டிருப்பதற்கு நன்றியுணர்வுடன் முதல் வேளையாக எழுந்ததும் நன்றி கூறுவது. காலையில் எழுந்தவுடன் உங்கள் கைபேசியையோ லேப்டாப்பையோ சார்ஜ் செய்யாதீர்கள். அதை விடுத்து உங்களை நேர்மறையான சிந்தனைகள் மூலமாக சார்ஜ் செய்து கொள்ள முற்படுங்கள். ஏனெனில் அந்த நாள் முழுவதும் உங்களை நேர்மறையான சிந்தனையில் உணர்வுகளில் நிரப்புவதற்கு. அந்த நேர்மறையான சிந்தனைகள் உங்களை முழுமையாக நிரப்ப வேண்டுமெனில் அவை நீங்கள் நன்றியுணர்வு செலுத்துவதன் மூலமாக நடைபெறும். அவை நன்றியுணர்வு செலுத்துவதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர்த்தி உங்களுடைய சிந்தனையை எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து நேர்மறையான சிந்தனையின் பாதைக்கு இட்டு செல்கின்றது. இரண்டாவதாக பாசிட்டிவ் விஷன், நேர்மறையான பார்வை. இங்கு நான் உட்பட இதை பார்த்து கொண்டிருக்கும் எவர் ஒருவருமே பர்ஃபெக்ட், மிகச் சரியானவர்கள் என்று கூற முடியாது. எல்லோருக்குமே அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கும், அதே வேளையில் கெட்ட விஷயங்களும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மனமானது, மைண்ட், எல்லோரிடத்திலும் எதிர்மறையானவற்றையே, கெட்ட விஷயங்களையே பார்க்க முற்படும். அதனால் காலையில் எழுந்ததும் தீர்க்கமாக கூறிக்கொள்ளுங்கள், நான் அனைவரிடத்திலும் நேர்மறையானவற்றையே நான் பார்க்க முற்படுவேன். ஏனெனில் நீங்கள் எதிர்மறையானவற்றை பார்க்க முற்படும் போது நம் மனமும் எதிர்மறையானவைகளால் சூழப்படும். அவை நமது வேலையை பாதிக்கும், நம்முடைய அன்றைய நாளை பாதிக்கும், ஒட்டுமொத்தமாக நமது அமைதியை சீர்குலைக்கும். அவை நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய உறவுகளில் பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தலாம். மூன்றாவதாக பிராடர் பிளான், விரிவான திட்டம். உங்களிடம் கூறிக்கொள்ளுங்கள், இன்று எனக்கு என்ன நடக்கின்றதோ அவை என்னை மேன்மைப்படுத்த, பக்குவப்படுத்த நடைபெறுகின்றது. அவை நல்லவையாக இருக்கலாம் அல்லது தீயவையாக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தையோ இயற்கையையோ இறைவனையோ நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். இந்த நடைபெற்ற சம்பவங்கள் என்னை மேன்மைப்படுத்துவதற்கே என்று. ஏனெனில் அன்றைய நாள் நடைபெறும் சம்பவங்கள் அனைத்தும் உங்களை மீறி நடைபெறலாம். அப்படி நடைபெறுபவை நிச்சயமாக உங்களை பக்குவப்படுத்துவதற்கே என்பதை ஆழமாக உள்வாங்குங்கள். நான்காவது, டூ த ஸ்மால் திங்ஸ் ரைட். சிறிய சிறிய விஷயங்களை கூட சரியாக செய்ய முற்படுங்கள். ஸ்மால் திங்ஸ் லீட் டு எ பிக் ஆட்டிடியூட். நீங்கள் காலையில் எழுந்ததும் நீங்கள் படுத்து உறங்கிய தலையணை, மெத்தை, போர்வைகளை மடித்து சரியாக அதனுடைய இடத்தில் வைக்கும் பொருட்டு உங்களையே அறியாமல் உங்களுடைய எல்லா செயல்களையும் நீங்கள் சரியாக, ஒழுக்கமாக எல்லா காரியங்களையும் உடனுக்குடன் செய்து முடிப்பவர் என்பதை உங்களிடத்தில் உணர்த்தி கொண்டே இருக்கும். உங்களால் நீங்கள் படுத்து உறங்கிய தலையணையே சரியாக எடுத்து வைக்க முடியாத போது எப்படி உங்களால் பெரிய விஷயங்களை செய்து முடிக்க முடியும் என நம்புவீர்கள்? கண்டிப்பாக உங்களால் இந்த சிறிய விஷயங்களை செய்ய முடியாத போது நிச்சயமாக உங்களால் பெரிய விஷயங்களை செய்ய முடியாது. ஐந்தாவது, டிசைட் டு ஹெல்ப் சம்வன், உதவி செய்ய முற்படுங்கள். இப்பிரபஞ்சத்தில் பலர், ஏன் நமக்கு தெரிந்தவர்களே கூட, அவர்களுடைய அன்றாட வாழ்விற்கு போராடி கொண்டிருக்கலாம். அதனால் உங்களால் முடிந்த மட்டும் உதவி செய்ய முற்படுங்கள். அப்படி கடினப்பட்டு கொண்டிருப்பவர்களிடம் உங்களுடைய கருணை உள்ளத்தை செலுத்துங்கள்.
ஏனெனில் இப்பிரபஞ்சத்தில் எவற்றை நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அவற்றையே உங்களால் திரும்ப பெற முடியும். இது போன்ற செய்கைகளால் உங்கள் இதயம் மலரும் போது உங்களுக்குள் இருக்கும் ஆன்மா மலர்ச்சி பெற்று உங்களை மேலும் பிரகாசமடைய செய்யும். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய காலை அன்றைய நாள் சில சவால்களை இடக்கூடும். அதே வேளையில் அன்றைய மாலையானது உங்களிடம் அனுபவத்தையும் ஞானத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் ஆக்சுவலாக வந்து நிறைய ப்ராஜெக்ட் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஃபெயிலியர். ஃபெயிலியன்றதோட நான் எது பண்ணாலும் அது கரெக்டான முடிவுக்கே வராமல் ப்ராப்ளம்ஸ். நானும் எவ்வளோ முயற்சி பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா சார் அவரை வந்து மீட் பண்ணலாம், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. சரி, நான் முதல்ல போகும்போது நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். ஸோ வாழ்க்கையில் தன்னம்பிக்கைனா என்ன, நம்ம எதுக்காக வந்து கான்ஃபிடண்டாக இருக்கணும், எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது. ஸோ அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவர் கொடுத்த சின்ன சின்ன பயிற்சியெலாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப பிரைட்டாகவும் ஆகிட்டேன். அதே நேரத்தில் இப்போ பண்ண ப்ராஜெக்ட்டு, லாஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு ரொம்ப அழகாக வந்துருச்சுன்னா எல்லாம் பாராட்டினாங்க. அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, இப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவர் புக்கு, அவர் ஒரு தன்னம்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு புக் கொடுத்தாரு, அதுவும் படித்தேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு அந்த புக்ஸை படிச்சுட்டு அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் சரி உங்களால் முடியுன்னு அவரை நேரில் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லி கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கும் ப்ராஜெக்டோ ஒர்க்கோ தொழிலோ எதாக இருந்தாலும் அவர் அந்தளவுக்கு வந்து உங்கள் மைண்டை இது பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும், அது செய்கிற தொழில் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ நீங்கள் செய்கிற தொழில நல்ல வருமானமும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சூர்யா சாரை பாருங்கள், நான் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி நீங்களும் அடையணும். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பணத்தை பன்மடங்காக பல்வேறு துறைகளில் முதலீடு செய்து பெருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களிடம் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் எந்த நாட்டிலிருக்கும் ஆண்கள் பெண்கள் எவ்வகையினராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என நினைத்தால் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உள்ளது. அப்படி உத்வேகத்துடன் கூடிய நபர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் அனுப்பலாம். எனது அனைத்து நாடுகளிலும் உள்ள நண்பர்கள் தொழிலதிபர்கள் மூலமாக உங்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி உதவ விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே